எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாணலியை வச்சுட்டு வாணல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் அது வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. பொடிசாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுவுமே பச்சைவாடை போக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி வந்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். வேணும்னா பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். ஸோ அது வதங்குற கேப்பில் தக்காளி ஒரு 4 தக்காளியை அரைச்சிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்ச தக்காளியை நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ அதை வதங்கிட்டே இருக்கும் போது நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து மஞ்சப்பொடி, சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அது வரைக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த மசாலாவோட பச்சை வாடையும் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா நம்ம நல்லா வதக்கி விடும் போது நம்ம குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்க வேண்டிதான். நம்ம குழம்பு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து நீங்கள் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தின்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த குழம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து மிளகு பொடி, கருவேப்பிலை, மல்லி தூவி இறக்கிக்க வேண்டிதான். இப்போ மிளகு பொடி சேர்த்ததுனால ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் இந்த குழம்பு செஞ்சேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் தேங்காயெலாம் எதுவுமே ஊற்றலை. இருந்தாலும் குழம்பு பாருங்கள், நம்ம தக்காளி அரைச்சி விட்டதுனால நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆனது பாருங்கள், எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து திரிஞ்சு தனியாக வந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.